ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீட்டு சோறு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டெம்பிள் விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான சிறப்பான நாள், அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. வீடியோ வந்து அளவாக தான் எடுத்திருக்கேன். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய திருப்புணித்ரான்ற பிளேஸில் ஒரு சூப்பரான கோயில், பூர்ணத்ரிஷ்யான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மொத்த பெரிய கோயிலில் இதுவும் ஒன்று தான். இது பார்த்தீங்கன்னா கொச்சி வம்சத்தில் 8 அரச கோவில்களில் இதுவும் ஒன்றா வந்து இருந்துகிட்டு இருக்குது. நம்ம திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாதன் கோயில் மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து கொச்சியில் இருக்கக்கூடிய கோயிலில் பெரிய கோயில், அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு பெரிய கோயில், ஒரு சிறப்பான கோயில்னு சொல்லிட்டு வராங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பான நாள்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1920 வந்து இந்த கோயிலில் கொஞ்சம் பிளேஸ் வந்து தீ பிடிச்சிருச்சு. அதை வந்து சிறப்பாக வந்து நல்லா விளக்கெல்லாம் ஏற்றி ஃபெஸ்டிவல் பண்ணி அதை ரினோவேட் பண்ணி சாமி கும்பிட்டுருக்காங்க. அந்த நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இருக்குது. இந்த அன்னைக்கு தான் வந்து தீ பிடிச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த நாள் அன்னைக்கு கோவில் முழுக்க பார்த்தீங்கன்னா விளக்காக வந்து ஏற்றி சாமி கும்பிடுறாங்க. 9 யானைகள் வச்சு சாமி கும்பிடுவாங்களாம். ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கோவில் சுற்றியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளக்கு இருக்குது பாருங்கள், எத்தனை விளக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. எண்ணெய் வாங்கி உள்ளேயே இந்த பார்த்தீங்கன்னா எண்ணெய் கவுண்டரு, இங்கேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. எண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு கோயிலை சுற்றி வந்து விளக்கு தான் இருக்குது. கோயில் என்ட்ரன்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விளக்கு வந்து இருக்குது. எல்லாத்துலேயுமே எண்ணெய் ஊற்றிட்டு வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். நெய் எண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு ஊற்றுறோம். கோவிலுக்குள்ளே இருக்கிற சாமி பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான். வெளியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். வெளியில் இந்த மாதிரி 3 சொலகளை பார்த்திங்கன்னா நெல், அரிசி, அவுள் நினைக்கிறேன் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வந்து 300 கட்டிட்டு அதில் வந்து சாமிக்கு படைக்கிற மாதிரி 3 தடவை எடுத்து போட்டு ஃபுல்லாகவே எடுத்து போட்டுட்டு சாமிக்கு வந்து படைச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கும் சாப்பாடு ஊட்டுறதுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஊட்டுறாங்க. இது வந்து குழந்தை தேவன் கூட வந்து சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோன்னா அன்னதானம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அன்னதானம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நிறையாவே கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி எங்களுக்கு வந்து அன்னதானமும் சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம். அடுத்து கொஞ்சம் தள்ளி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்து இருந்துச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 9 யானை வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போதைக்கு 2 யானை தான் இருக்குது. இதுக்குமே பார்த்தீங்கன்னா அலங்கரித்து ஊர்வலம் இந்த மாதிரி விளக்கு கோவில் முழுக்க பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவதாக சொன்னாங்க. கோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு தேர் வடிவத்தில் தான் பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருந்தாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். என்ட்ரன்ஸில் இருக்கிற விளக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது முழுக்கமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து விளக்கேற்றுறதா சொன்னாங்க. அவ்வளோதான், கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.